Tony, calm down, please. I'm sorry. How the hell did you put this? Huh? No. Gladian is men must stay tonight. Only one man can walk up from here breathing. Eden has an Agnu. Hey! Somebody summon! Commander, hey! Heading up! Yes, okay. Get her! Okay. கபாலி பொண்ணு இப்ப நம்ம கிட்ட ஈஸ்ட் விங்ல இருக்க ஸ்டோர் ரூம்க்கு வா. கபாலிய இங்க வர வச்சு தூக்கலாம். அப்ப செத்துருக்க பதில் சொல்லணும். கபாலி பொண்ணு இப்ப நம்ம கிட்ட ஈஸ்ட் விங்ல இருக்க ஸ்டோர் ரூம்க்கு வா. Wait. Double door. Doesn't feel right. He shouldn't decide the place. Ask him to come to us. Varasama. Tony, dah sampai. Ippa kudu ibu appa va, varuvan. Tony liya veera seganana kooptu pesnaanga. Na kaati kudukonuma, ungala kootu vandu vidanuma. Utta ena adutha tamil nation aakvaangala. Ya appa va usu petra mari ennaiyum விட்டவே கூடாது. நான் தமிழ்ல சொன்ன பேரன் கபாலி சாருக்காக என் உயிரை கொடுப்பேன். முன்ன get away with this. Come. Wanna get done waiting. Yankee the Yankee ma. Tarek tane near the dal bandurga. Yes. Tony. Na correct ana time ku da vandirken. Nanu inda nerathukku da romba naala kaathukittu irundha. Looking good. The suit fits perfectly for you. Shesha, magilchi. Inda thuniyoda speciality adha. Idha panakara podrana, yede podrana, jaadi andastu edhuvume kediyadu. Ana inda manusha irkane, ayyoyoyoyoyoyoyo. Va. Adutha piravin irunda inda manushana mattu porakave koodadu. Yes, for sure. Nee ala manushana porakave koodadu. எனக்குண்டே தகிரியே இல்லை. After all, நீ ஒரு தமிழ் கிளிங் தானே. I have an idea. You should be a dog. My dog. Whoa, 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 whoa. எடா சொந்தோ பந்தோ நாடு எல்லாத்தையும் திறந்து இங்க வந்து மலைக்காடு இருந்த நாடே சீராக்கி பொன்வழிற பூமி ஆக்கியா எங்களை? இந்த நாட்டுக்காரன் நசுக்கிறான், சடையனான நீங்களும் நசுக்கிறீங்க. இதுல தமிழனுங்க வேற. ஏண்டா இந்த தமிழனுங்க எப்பவும் அடிமையா இருக்கணுமா? அவங்க முந்துக்கு வரவே கூடாதா? அது எவனாவது முந்துக்கு வந்துட்டா, நல்ல பவர்ல இருந்துட்டா, கோடு சூட்டு போட்டா, உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உக்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. நான் ஒண்ணும் இல்லாதவன்தா, திரும்பி போனா மர வெட்டுவேன், படம் பெருப்ப, மாடு மாடி உழைக்கிறேன், எடுக்கிறது ஒண்ணுமே இல்லை.
நான் முன்னுக்கு வரதா உங்களுக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வரவேண்டா, கோட் சூட் போடு வேண்டா, கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டா, ஸ்டைலா கத்தா, அது உங்களால பொறுத்துக்க முடியலையா? சாவுடா. மகிழ்ச்சி.
பதுங்கும் புலி. டேய், அவனை பற்றி இந்த புத்தகத்தில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு, படிக்கவே பகீர்னு இருக்கு. அதை எழுதின ஒரு மாமாவோட ஃப்ரெண்டு தானா? ஆமாம்மா, அவர் பதுங்கும் புலின்ற பேரில் தான் எழுதுறாரு. ஆனால் டேய், அவரே அங்கே வேவு பார்த்து தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. கான்டாக்ட் எப்படியாவது வாங்கி தந்துடுறேன், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதானே ஏண்டா இம்பு எழுதிருக்க, ஏன் போட்டா போட்டுக்கலாம்ல? இந்த பொம்மு படத்தை போட்டு எத்தனை பேர் பல்ல கட்டியிருப்பாங்க. அவ்வளோ நக்கல போச்சு. இப்போ வரைக்கும் வேலை செஞ்சிச்சு. ஏய், என்கிட்ட வச்சு வீட்டு இருக்கு. அதை அவங்க போய் தானே இதை வாங்கிட்டு இருந்தா? உங்கட்ட இல்லைண்ணே, போட்டடா இல்லைண்ணே, இருந்தாலும் நினைஞ்சிருக்கு. ஏய் ஏய், உடனே வச்சு போட. அண்ணே, நான் செய்கிறேண்ணே. டேய், அதுக்குள்ள சம்பவத்துக்கு ஆசையாடா? அதானே வந்த, முத செய்கிறத பாரு, அப்புறம் பண்ணலாம். படிப்படியாக வந்தால் தான் வரச்சு. நல்ல வேலை, பெட்ரோல் விற்கிற வேலைக்கு நாலஞ்சு லிட்டர் வேஸ்டாகும் நினச்சேன். உண்மை உருமும் பாதுங்க புயா, உண்மை சுடும் தெரியுமா? அதுவும் என் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்து உருங்குற உண்மை பயங்கரமா சுடும். சேகரே, டைட்டானிக்கா சேகர், பலான படம்லாம் பார்த்துட்டு வல்லமா ஆராய்ச்சி பண்ற போல அழகா இருக்க. நல்லா இருக்கா? சரி சரி, என்ன நம்ப சேது, சத்தியமா உன்னை கொல்லணுங்கிற எந்த எந்த இடத்துலயும் நான் அனுப்பல ஆள. சரி, என் சேஃப்டிக்காக இருந்த என் தம்பி கொண்ட போட உன்னை எதுவும் செய்யல. ஏன் வீணா பிரச்சனையை பெருசு? சேகரே சொட்டாண்டா, போயிரும் மாப்பிள, பயமாறு மாப்பிள. இந்த ரெண்டு நாயை கொள்ளத்தை உங்க எல்லாத்தையும் வர சொன்ன நினைச்சிங்களா? இனிமே எவனாவது எனக்கு லைன் அடிக்கணும் நினைச்சிங்க? ஏய், என்ன தேடு? அது எம்பி3 பிளேயர் பாட்டு கேக்குறதுக்கு. வாடா போலாம். இந்த ரெண்டு நாயை தூக்கிட்டு போய் தோட்டத்துல வச்சிருச்சிருங்க. சரிப்பா. சேதுனே, மைக் கூட்டிருக்கேன். நீங்க பேசுறது என்ன வரைக்கும் யாரோ ஒட்டு கட்டு இருந்திருக்கா? என்ன வேற யாரு இந்த நாயத்தை இருக்கும்? ஆரம்ப ஜெய்சங்கர் பேசிக்கிறேன். எனக்கு என்னமோ இவன் பண்ணதான் தோணல. அப்புறம் இந்த மைக்கை வச்சு கொஞ்சம் தூரம்தான் ஒட்டு கேட்க முடியும். இதனால இவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. அப்படி இவன் தான் பண்ணியிருந்தானா, சவுண்டு ஃபோன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், வீட்டில் பிளான் சொன்ன போய் தப்பிச்சிருப்பேல. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா எவனோ ஒருத்தர் ஒட்டு கேட்டுருக்கேன். இந்த மாதிரி மைக்கெல்லாம் போலீஸோ ரிப்போர்டரோ தான் யூஸ் பண்ணுவாங்க. சத்தம் தலையால அடிச்சுட்டா நீ. எனக்கு என்னமோ இப்போ இங்க நம்ம பேசிட்டு இருக்கதையே யாரோ ஒருத்தர் ஒட்டு கேட்டுட்டு இருக்கணும். அந்த பக்கம் என்ன ஒட்டு கேக்குறவன எவனா இருந்தாலும் அவ்வளோ பெரிய தப்பியா இருந்தாலும் சரி, நல்லா கேட்டுக்க.
இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு சாவு. என் கையால் வந்துட்டு நேரம் டேய், அவங்க நம்ம மேல சந்தேகம் வந்திருக்காரு. அந்த கணேஷ் குரூப் எல்லாம் வந்திருக்கும், இப்ப அங்கதான் போயிருப்பாங்க. கிளம்பு வா. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை, நீ ரைட் ஊர் விட்டு மட்டும் தச்சிடலாம். வா வா. நீ போயிருக்க போய் எப்படியே பார்க்காம சாப்பிடுற. புரியுதுரா, பயப்படாத, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கிளம்பணும்டா, கிளம்பலாம் வா. வா மச்சி, கிளம்பலாம் வா. Thank you.
டிரைவர் சீட்டில் உட்காந்து எவ்வளோ நாளாவதுரா. எங்கடா போனாலு பெசாம காரத்தின் கிளம்பிடலாமா? டேய் சும்மா இருடா. என்ன சார் பண்றீங்க? நீ பேசுதான் அப்படியே இருக்கும். நான் கத்த மாட்டேன். தயவு செஞ்சு அந்த கர்ச்சீஃப் மட்டும் வைக்காதீங்க. இந்த ஆறுது யாரும் எதுவும் விட்டால் தான் யோசிக்காதீங்க. எல்லாரும் என்ன நம்புங்க. ஹலோ சார், நாங்க உங்க பொண்ணை கடத்திருக்கோம். என்ன வேணும்? ஒரு சாதாரண பேங்க் மேனேஜர். என்னங்க பேங்க் மேனேஜர் சாதாரணங்கறீங்க? தம்பி நான் ரொம்ப பயந்த சபாவம். என் வண்டி திருட்டு போனப்ப கூட நான் போலீஸ்ட போனது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. போடா போடா, எங்க கொஞ்சம் டீப் ப்ரீத் எடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. ஓகேவா? ஓகேவா? இப்போ சொல்லுங்க உங்க மாச சம்பளம் எவ்வளவு? இதே மாச சம்பளமா? தம்பி உங்க மாச சம்பளம் எவ்வளவு? 45,000 ரூபாய். இப்போ உங்க அக்கௌண்ட்ல 45,000 ரூபாய் இருக்கா? ஹலோ சார், காசு ரெடியா? ரெடி ரெடி. எங்க வரணும் தம்பி? வணக்கம் சார். அந்த காசு எப்படி கொடுங்க? ரெண்டி பார்த்துங்க தம்பி. தேவையில்லை, நான் கீழே போயிட்டு உங்க பொண்ணு அனுப்புறேன். சரியா? வரேன் சார். ஷாப்பிங் வச்சுக்கோ. குடி ஓம் பங்கு. சேகர் ஓம் பங்கு. இது ஓம் பங்கு, இது ஏம் பங்கு. பாஸ், எப்படி பாஸ்? சார் இது ரொம்ப சின்ன ஃபோன் சார், இதை ட்ரேஸ் பண்ண சிப்பெலாம் வைக்க முடியாது.
இப்ப என்ன பிடிக்க முடியுமா முடியாத? இந்த பாருங்க மச்சான், டென்ஷன் ஆகாதீங்க, போய் உட்காருங்க. நாலு நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்க, ஒரு வேலையும் பார்க்க முடியல. என்ன மச்சான், எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க, போய் உட்காருங்க. அரசியல் நேர்மையா இருக்குன்னா பொண்டாட்டி புள்ளுக்குட்டி எல்லாம் இருக்கக்கூடாது. ஒண்ணு பிரச்சனை இல்லை, ரெண்டு பைக் எப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இல்லாம ஒரு காரும் ஒரு ஜீப்பும் யாருக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ போற கார்ல ஒரு ஜிபிஎஸ் வச்சிருக்கோம், அது நீ எங்க இருக்குங்கிறது எங்களுக்கு சொல்லிடும். புரியுதா? பயமா இருக்கண்ணே, ஏதாவது குஞ்சம் கரை பண்ணி என் புள்ள உசுரோட விளையாடிடாதீங்கண்ணே. இந்த வருஷமதி, உன் புள்ள உன் கைக்கு கிடைச்ச அப்புறம் தான் போலீஸே உள்ள வரும். அது வரைக்கும் நாங்க இருக்கிறத மறந்து எந்த இந்த அவங்க தான் பேசு பேசு. ஹலோ. ஆ வணக்கம்மா, உங்கள் பையன் சௌக்கியமா இருக்கு, அவட்ட கொஞ்சம் பேசுறீங்களா? மா எதுவும் சொதப்பிடாதம்மா. அருமை அருமை, எப்படிப்பா இருக்க? மனக்கொண்டு இல்லையே. உங்கள் பையனுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அவர் நல்லாவே இருக்காரு. ஃபோனை மட்டும் உங்கள் டிஜி போலீஸ் அண்ணன் கிட்ட கொடுங்க. உங்ககிட்ட தான் பேசணுன்றாங்க. என்கிட்டயா? ஹலோ டிஜி சார், உங்கள் தங்கச்சி எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? இங்கே பாருப்பா, நான் இங்கே டிஐஜியாக வரல, என் தங்கச்சிக்கு அண்ணனை தான் வந்திருக்கேன். சார் போலீஸ் எல்லாத்துலையும் போலீஸாக தான் சார் வருவாங்க, அண்ணனாலாம் வரமாட்டாங்க. இங்கே பாருப்பா, நாங்கள் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். புரியுதா சார்? நீங்கள் என்ன கருமை பண்ணி தொலைங்க, ஆனால் ஃபோனை மட்டும் அருமையோட அம்மா கிட்ட கொடுத்து காரில் ஏற்றி விட்டுருங்க. ஃபோனு கட்டாய கட்டாய வரும், நாங்கள் லெஃப்ட் ரைட் சொல்லிட்டே இருப்போம், அதுக்கேற்ற மாதிரி வந்துகிட்டே இருக்கணும். புரியுதா? ஓகே. ஓ பயப்படாது, கால் கட்டாய் கட்டாய் வரும், இன்ஸ்ட்ரக்ஷன் டிரைவர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இரு. கேட்டுக்கப்பா, இவங்க சொல்கிறபடி வண்டி விட்டு பத்திரமா போயிட்டு வா. பயப்படாத, போயிட்டு வா, வண்டி எடு வா. பத்திரம் வந்துட்டீங்க. வந்துட்டேன். கொண்டா கொண்டா. ஆ நேரா உள்ள வாங்க. ஆ அப்படியே நேரா க்ரௌண்டுக்குள்ள வாங்க. வந்தாச்சா? ஆ. அங்க என்ன தெரியுது? அங்க ஏதோ துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஆ அது பக்கத்துல போங்க. ஆ ஹரியப் ஹரியப் ரவுண்ட் அப் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க. போயிட்டீங்களா? பக்கத்துல வந்துட்டீங்களா? ஆ வந்துட்டேங்க. என்னையாச்சு சார்? மேடம் கிரவுண்டுக்கு நடுவில் நின்று ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க சார். அப்படியே அந்த மூடி இருக்க அந்த துணியை எடுங்க. அப்படியே அந்த பையன் எடுத்து கீழே இருக்க ஸ்டாண்ட்ல வைங்க. வச்சுட்டு அப்படியே பின்னாடி போயிடுங்க. பறக்குது சார். என்னது? பணம் பறக்குதா? வருதாடா வருதாடா. வந்துடும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதிகமாக ஆலுட் படம் பார்க்க கூடாது, கீழே தான் ஆளுக்குல க்ளோஸ். என்னடா விளையாடுறீங்களா? Thank you.
எது அதர்மம் எது உனக்கு சரி என்ன சரிதான் விது நல்லது எது கெட்டது எது கெட்டதுக்கு நல்லது கெட்டது சம்மா சார் கழிக்கட்டும்ல தலை நான் தலை ஹெலிகாப்டர்லாம் போச்சு ஒரு கட்டோட அனுப்புறிய டேய் ஏற்கனவே அஞ்சு பேர் இருக்கும்டா போ சந்தோஷமா போ பா சார் சொல்லுங்க பா சார் கேசவா தேங்க்ஸ் பாஸ் செங்கிஸ்கான் எதிரியோட பலமே அவங்களோட ஆயுதத்தில் தான் புரிஞ்சுக்கிட்டான் சண்டை போடும்போது எதிரியோட ஆயுதத்தையே அழிச்சிட்டா அவன் எப்படி சண்டை போடுவான் ஓ ஆனால் மதியம் மறுபடியும் அவங்க ஆர்ம்ஸ்லேயே அட்டாக் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் கேமில் கண்ட்ரோல் கிடச்சி அவங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்ண மாட்டாங்களே ஆர்ம்ஸில் பஞ்ச் பண்ணால் பாயிண்ட்ஸ் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா Защищайся. И победа твоя, поняла? Go! 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 Seconds out, fourth round. Box! கடைசி 50 வினாடிகள் இவ்வளவு கம்மியான டைம்ல மதியால என்ன பண்ண முடியும்னு தெரியல
40 stairs. மதி அவங்க கார்ட கீழே இறக்கிட்டாங்க. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கிற மதிக்கு தான் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். இப்ப தோத்துற போறாங்களேங்கிற வருத்தம் மேட்ச் பாக்குற ஒவ்வொரு இந்தியன் முகத்திலையும் தெரியுது. வெளியெடுத்துட்டா போதும். Now she is there, my student.